எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனன். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரா ஸ்டார்ட் பண்ண உடனே எம்பிபி உள்ள வராரு. உள்ள வந்து விஐபி அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ நடத்துறாரு. ஸோ போன வாரம் எப்படி மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல கலந்துகிட்ட மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரோ, அதே மாதிரி உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல கலந்துக்க போற மூணு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா, ரெண்டாவது ஷெய்னா பெஸ்லர், மூணாவது நயா ஜெக்ஸ். ஸோ இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு ஸோ உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பரிய பத்தி, ஸோ உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை பத்தி பேசுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க ரொம்பவே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி டைட்டிஸ் ஓடில வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அகிரா தோசாவோ, சோ அவர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே பாபி லாஸ்லிக்கும் அகிரா தோசாவுக்கும் மேட்ச் கண்டினியூஸ் ஆகும். சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியா அகைன் வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஸ்லி வின் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமின் வருவாரு. சோ உடனே ஷெல்டன் பெஞ்சமினுக்கும் பாபி லாஸ்லிக்கும் மேட்ச் கண்டினியூ ஆகும். சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா போகுது. சோ இந்த மேட்ச் பயங்கரமாக அடிப்பாரு பயங்கரமா அடிச்சுட்டே இருப்பாரு. சோ அந்த இடத்துல ரெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா பாபி லஸ்லி அந்த மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணி, சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிபிகேஷன் முறையில எலிமினேட் பண்றாரு. சோ பாபி லஸ்லி எலிமினேட் ஆகி ஹம்பர்டோ கரிலோ அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் கார்சாவோ வருவாரு. சோ ஏஞ்சல் கார்சாவோ வெர்சஸ் ஹம்பர்டோ கரிலோக்கான ஒரு திரும்பவும் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா காட்லெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹம்பர்டோ கரிலோ ரோல் பண்ணி பின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் அவர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஆஸ்டின் தியரி வருவாரு. ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஹம்பர்டோ கரிலோ வெர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான காட்லெட் மேட்ச் திரும்பவும் கண்டினியூ ஆகும். சோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹம்பர்டோ கரிலோ ஆஸ்டின் தியரியும் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ். சோ செத்ராலன்ஸ் உள்ள வந்து சோ மணி இந்த பேங்க் லேடர் மே
பேங்க் பேப்பர்வியூல ட்ரூ மெக்இன்டயரோட மோத போற WWE சாம்பியனை பத்தி ஒரு சில க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றாரு. சொந்த மேட்ச் ஹைப் ஏத்துற விதமா ஒரு சின்ன ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கட் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல பர்டி மர்ஃபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரூ மெக்இன்டயரோட மோத போறாரு. சோ அதை பத்தி பேக் ஸ்டேஜ்ல ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அதே பேக் ஸ்டேஜ்ல MVP ரெண்டு டாக் டீம் டிவிஷனை கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சித்ரிக் அலெக்சாண்டரையும் ரிக்கோஷிட்டியும் பீட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் அனுப்புறாங்க. சோ உடனே அந்த இடத்துல சித்ரிக் அலெக்சாண்டர் அண்ட் ரிக்கோஷிட்டுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா போகுது. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சித்ரிக் அலெக்சாண்டர் அண்ட் ரிக்கோஷிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல தோத்துருவாங்க. சோ MVP அம்ச்ச ரெண்டு டாக் டீம் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. அது அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வைக்கிங் ரைடர்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான மேட்சா
போகுது. ரெண்டு டீமுமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்ல வைக்கிங் ரைடர்ஸ் வின் பண்ணுவாங்களா, ஸ்வீட் ப்ராஃபிட் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ரெண்டு டீமுமே ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வைக்கிங் ரைடர்ஸ் வின் பண்ண போறாங்க, அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஸ்வீட் ப்ராஃபிட் வின் பண்ண போறாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வைக்கிங் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ப்ராஃபிட்டை கிளீனாக பீட் பண்ணுறாங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. மணி இந்த பேங்க் பேப்பர் வில மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச்ல கலந்துக்க போறத பத்தி சோ அவரு வின் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாரு. அதே சமயம் ரேமோ ஸ்டுடியோ வந்து பாத்தீனா பேக் ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. சோ இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் வந்து பாத்தீனா ரொம்பவே ரிஸ்க் ஆனது. சோ ரிங்ல நடக்கல, இது WWE ஹெட் குவார்டர்ஸ்ல நடக்குது. சோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கற மாதிரி சோ அந்த மேட்ச பத்தி ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் வந்து பாத்தீனா ரேமோ ஸ்டுடியோ அதே மாதிரி வந்து பாத்தீனா அலிஸ்டர் பிளாக்கும் ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதே பேக் ஸ்டேஜ்ல ட்ரூ மேக்கின்டயர் இன்னைக்கு படி மர்ஃபியோட விளையாட போற மேட்ச பத்தி பேசுறாரு. படி மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவரும் ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான் அப்படின்ற மாதிரி படி மர்ஃபிக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச பத்தியும் ட்ரூ மேக்கின்டயர் ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்றாரு. உடனே வைக்கிங் ரைடர்ஸும் பேக் ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை வின் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி தான். ஸோ ஒரு கிளீனான வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை வைக்கிங் ரைடர்ஸுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் மணி இந்த பேங்க் டேபிள் இல்ல ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர். ஸோ சார்லட் ஃபிளேயர் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே அவங்க NXT உமன் சாம்பியன் வின் பண்ணதை பத்தி நான் ஒரே சமயத்துல NXT ஃபைட் பண்றேன், ராலையும் ஃபைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதே சமயம் நெக்ஸ்ட் வீக் NXT வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு, அதை பத்தி பேசுறாங்க. அதே சமயம் என்னோட நிறைய பேர் மோத NXT காத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ரீம் மேட்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீவ் மார்கன். ஸோ அவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே சார்லட் ஃபிளேயரை பார்த்து பேசுவாங்க. ஸோ நீ வந்து எங்களை மாதிரி கிடையாது. ஸோ நீ வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர், நீ ரிக் ஃபிளேயரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கள பத்தி ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் ரிக் ஃபிளேயரோட பெண்ணு தான். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஃபோன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுன் நடந்த அந்த விஷயத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகி ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. உடனே சார்லட் ஃபிளேயர் வெர்சஸ் லீவ் மார்கனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ஸோ லீவ் மார்கனா இருக்கட்டும், சார்லட் ஃபிளேயரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவேளை லீவ் மார்கனை வின் பண்ண வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. லீவ் மார்கனுக்கு ஓரளவுக்கு ஒரு புஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த வாரம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அந்த புஷுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா சார்லட் ஃபிளேயர் ரொம்பவே கிளீனா வந்து பாத்தீங்கன்னா ஸோ லீவ் மார்கனை வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்றாங்க. ஸோ அதுவும் சப்மிஷன்ல பீட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேயர் கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்தபடியா த மெயின் இவெண்டா என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா படி மர்ஃபி வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. குறிப்பா படி மர்ஃபியா இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டயரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, ஒருவேளை செத் ராலின்ஸ் வந்து இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் நடந்துட்டே இருக்கும் போது செத் ராலின்ஸும் ரிங்குக்கு வெளியில் நிற்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போகுது. படி மர்ஃபியும் ஸோ ட்ரூ மேக்கின்டயரும் பயங்கரமா வெளியிலாம் போய் அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா படி மர்ஃபி எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஸோ ட்ரூ மேக்கின்டயரை வின் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலி அவரால் வின் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரை வெறுப்பேற்றுறதுக்காக அவரோட கிளைம் ஓவர் ஃபினிஷரை போடுறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் அவரோட ஃபினிஷரை படி மர்ஃபிக்கு போட்டு ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் ரொம்பவே கிளீனா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் செத் ராலின்ஸும் அவரு நேருக்கு நேர் முறைச்சிக்கிறாங்க. செத் ராலின்ஸ் ரிங்குக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி வருவாரு. உடனே செத் ராலின்ஸ் அந்த இடத்த விட்டு இறங்கி போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் போனதுக்கு அப்புறம் ட்ரூ மேக்கின்டயர் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுவாரு. ஸோ உடனே அந்த இடத்துல செத் ராலின்ஸ் வந்து ஒரு சூப்பர் கிக் விடுவாரு. ஸோ WWE சாம்பியன் எடுத்து பார்த்துட்டு அவரோட ஃபினிஷர் கர்ப் ஸ்டம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் ஏந்து செத் ராலின்ஸ் அடிப்பாரு. ஸோ அவரோட ஃபினிஷர் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. உடனே செத் ராலின்ஸ் ரிங்கை விட்டு கீழே இறங்கி வந்துருவாரு. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா முடிஞ்சுது. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook
ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.